என் காதல் நீயடி எபிசோட் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீன் ஸ்டார்ட் இன் ஆதி. ஆதி ஷாம்கிட்ட பேசிக்கிட்டே முன்னாடி போகிறாரு. போய் ஒரு பொண்ணு மேலே மோதுறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம பார்வதி தான். இவங்களுக்காக லஞ்ச் கொண்டு வந்திருக்கா. ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க. ஆதி ஃப்ரீஸ் ஆகி அவ கண்ணியே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரே ஹாப்பி ஃபீல். பார்வதியும் ஆதி கண்ணியே பார்க்குறா. ஒரு க்யூட் ஐலாக். அண்ட் பார்வதி ரியாலிட்டிக்கு வந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணுறா. அவளால் முடியலை. பார்வதி கையை சைடில் நீட்டுறா. ஒரு பாத்திரம் கீழே விழுது. அந்த சவுண்டு கேட்டு ஷாம் வராரு. இவங்களை பார்த்து ஷாக் ஆகுறாரு. மைண்ட் பாய்ஸ், டேய் நீ பார்த்தா போதும்னு தானடா சொன்னேன், இப்போ என்னடாண்ணா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்வதி ஷாமை பார்க்குறா. ஆதி தள்ளி விட்டுட்டு ஆதியும் பார்வதியும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ ஷாமை பார்த்துட்டு பார்வதி ஆதி தள்ளி விட்டுட்டு எழுந்திருக்கும்போது அவள் செயின் ஆதியோட ஷர்ட் பட்டன்லாம் மாட்டிக்குது. அதை எடுக்க ட்ரை பண்ணுறா. ஆதி அவள் ஐஸ், நோஸ், லிப்ஸ்னு இன்ச்சு இன்ச்சாக ரசித்து பார்த்துட்ருக்காரு. அவரையே மறந்து பார்வதி ஒரு வழியாக செயினை எடுத்துகிட்டு நிற்கிறா. அப்போது ஷாம் ஆதி என்னடா பண்ணுறேன்னு கேட்க ஆதியும் ரியாலிட்டிக்கு வந்து நிற்கிறாரு. ஷாம் பார்வதியை பார்த்து, நீ எப்படிமா உள்ளே வந்த? பார்வதி, அது நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். ஷாம், அப்போ மார்னிங் கூட நீ தான் செஞ்சியா? பார்வதி, ஆ ஆமாம், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறா. போகும்போது ஆதி ஒரு லுக் விடுறா. ஆதி டோட்டல் ஃப்ளாட் ஆகிட்டார். பார்வதி லீவ்ஸ். ஷாம் ஆதியை பார்த்து, என்ன ராசை பண்ணிங்க? ஷாம் ஆதியை பார்த்து, என்ன ராசை பண்ணிங்க இவ்வளோ நேரம்னு கேட்க ஆதி ரொம்ப ஹாப்பியாக, நான் என்னடா பண்ணேன்? ஷாம், டேய் நீ என்னடா சொன்ன? பார்த்தா போதும்னு மட்டும்தானேடா சொன்னேன், இப்போ என்னடாண்ணா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆதி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஷாம், டே கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைம்குள்ளே அவளை பார்த்துட்டேன், ஸோ நீ லவ் பண்ணுறன்னு ஒத்துக்கோ. ஆதி ஷாமை பார்க்க, ஷாம் என்னடா யோசிக்கிற? விதி உங்கள் ரெண்டு பேருக்கும் முடிச்சு போட்டுருச்சு, ஸோ நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆதி, எப்படிடா? ஷாம், எப்படினா? டேய் இங்கே பாரு, நாம் தான் அவளை தேடி போனோம், ஆனால் விதி ரிட்டன் வீட்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்துருச்சு. டைம் பார்த்தா லாஸ்ட் மினிட், இனி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும்போது அவளே உன்னை தேடி வந்துட்டா. இதிலிருந்து என்ன புரியுது? விதி உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நினைக்கிது. ஆதி, இது எதர்ச்சியாக நடந்திருக்கலாம்ல? ஷாம், டேய் அப்படியே இருந்தாலும் ஷாம் டேய் அப்படியே இருந்தாலும் நாம் ஃபிக்ஸ் பண்ண டைம்குள்ளே அவன் முன்னாடி வரணும். ஆதி, சரிடா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஷாம், டேக் யுவர் டைம் ஆதி, நல்லா முடிவாக சொல்லு. சீன் ஷிஃப்ட் டு பார்வதி ஹவுஸ். பார்வதி உள்ளே வர வந்து குக் பண்ணுறா. அவளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஆதி ஞாபகமாகவே இருக்குது. தெரியாமல் குக்கிங்கை சொதப்பிடுறான். அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணுறான். அதுவும் சொதப்புது. அப்புறம் எல்லாரும் சாப்பிட வராங்க. அதில் உப்பு காரம் அதிகமாக இருக்குது. பார்வதியோட சித்தி, ஏய் என்னடி இது, இப்படி கேவலமாக சமைச்சிருக்கேன், வாயில் வைக்க முடியல, உன் நினப்பெலாம் எங்கடி இருக்குது? அப்போது காவிய அம்மானு கத்திக்கிட்டே கையில் ஒரு பார்வதியோட சித்தி பார்வதியை சமையலில் உப்பு காரம்லாம் அதிகமாக இருக்குன்னு திட்டிகிட்ருக்கேன். அப்போ காவிய அம்மானு கத்திக்கிட்டே கையில் ட்ரெஸ்ஸோடு வரா. வந்து, அம்மா இங்கே பாரு, இவன் என் ட்ரெஸ்ஸை துவைக்கிறேன்னு நாசம் பண்ணி வச்சுருக்கா, இது என் ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு சொல்ல. பார்வதி பயந்துட்டு நிற்கிறான். லக்ஷ்மி பார்வதியை ஓங்கி ஒரு அற விடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு பாட்டி வராங்க. பார்வதி அழுந்துகிட்டே நிற்கிறான். லக்ஷ்மி அநாத நாயே, வீட்டில் இருக்கிறது இல்லை, எப்போ பாரு கோவிலுக்கு போகிறேன்னு எங்கே போய் சுற்றிட்டு வரியோ,
கண்ட நினப்பை மனசில் வச்சுட்டு வேலை செஞ்சா இப்படி தானே சொல்லி ரொம்ப திட்டுறாங்க. பார்வதி அழுதுகிட்டே வெளியே போயிடுறான். பாட்டி வந்து, ஏம்மா இன்னைக்கு ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிற, நீயும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே. லக்ஷ்மி, என் பொண்ணும் அவ்வளோ ஒன்றா? ஆமாம், உங்களுக்கு எப்பவும் அந்த பார்வதி மேலே தான் பாசம். என் பொண்ணு மேலே ஒரு நாளாவது பாசம் காட்டியிருப்பீங்களா? பாட்டி, நான் எப்பவும் ரெண்டு பேத்திங்களையும் ஒன்றா தான் நினைப்பேன். உன்ன மாதிரி என் பொண்ணு என் பொண்ணுன்னு பிரித்து பார்க்க மாட்டேன். இப்போ பாவம், பார்வதி எங்கே போனாலோ. லக்ஷ்மி, வேறு எங்கே போயிருப்பா? எல்லாம் அந்த கோவிலுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் அவங்க பொண்ணும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. பாட்டி மட்டும் பார்வதி நினச்சி கவலையாக இருக்காங்க. ஆஃப்டர் சம் டைம் அட் நைட், ஷாம், டே எப்படியும் நைட் டின்னர் எடுத்துகிட்டு வருவா, அப்போ நான் அவர்கிட்ட பேசி எதனா தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆதி, சரிடா. இப்படியே டைம் ஆகுது, பார்வதி வரலை, ஊர் தலைவர் வராரு. வந்து என்ன தம்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்க, ஷியாம், இல்லை இன்னும் சாப்பாடு யாரும் கொண்டு வரலை. ஊர் தலைவர், என்ன இன்னும் சாப்பாடு வரலையா? அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ண மாட்டாளே. கண்டிப்பாக அவளுக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை, அதான் இப்படி பண்ணுறான். ஆதி, என்ன சார் சொல்கிறீங்க, அந்த பொண்ணு வீட்டில் என்ன? ஊர் தலைவர், பாவம் தம்பி, அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லை, சித்தி சித்தப்பா கூட தான் இருக்கா. அவள் சித்தி அவ்வளோ ஒரு வேலைக்காரங்களை விட மோசமாக நடத்துவாங்க. இப்போ கூட ஊர்லேருந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்க பணம் தரேன்னு சொன்னதுனால தான் அவங்க சித்தி அவள் சமைக்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, யார்கிட்டேயும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாள். வீட்டு வேலையை முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்தால் கோவில் வேலையை இழுத்து போட்டு பண்ணுவாள். ஏன் தான் அந்த கடவுள் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரோ? அந்த பொண்ணு நல்ல மனசுக்கு அவள் போகிற இடத்துல ஏதாவது நல்ல வாழ்க்கை அமையணும். சரி தம்பி, நான் உங்களுக்கு சாப்பாடு அனுப்பி விடுறேன். ஊர் தலைவர் லீவ்ஸ். ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அவர் கண்ணு கலங்கியிருக்கு. ஷாம், ஆதி பாவம் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிவிட்டு ஆதி பேச பார்க்குறாரு. டே, ஏண்டா கண் கலங்கியிருக்கு? ஆதி, ஷாம் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, அவளை நான் லவ் பண்ணுறேன். இது அவள் கதையை கேட்டு சிம்பத்தியில் வந்த லவ் இல்லை. அவர் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னாரே, அவர் போகிற இடத்துலையாவது நல்ல வாழ்க்கை அமையுமான்னு. ஏன் அந்த வாழ்க்கையை நான் அவளுக்கு தரக்கூடாது? இனிமே அவளுக்கு நான் தான் எல்லாமாவும் இருக்க போகிறேன். அவளை அந்த கஷ்டத்தில் இருந்து காப்பாற்ற போகிறேன். ஷியாம், சூப்பராதி, அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில் வந்தால் இன்னும் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுதுடா, நல்ல முடிவாக எடுத்திருக்க. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரிடா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் வெளியே போயிட்டு வரேன், நீ சாப்பிட்டு தூங்கு, எனக்கு வெயிட் பண்ணாது. ஷியாம், சரிடா சீக்கிரம் வந்துடு. ஆதி அப்படியே வெளியே வராரு, கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. அப்போ அந்த கோவிலை பார்க்குறாரு. உள்ளே போய் பார்வதி இருந்த பிளேஸில் பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது, மலரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.